மத்தியான சாப்பிட வருவியலா? ஏன், ஏது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வருவியனா பொங்கணும், இல்லனா கீழே கடத்திரு பாஞ்சாலி மாலுக்கு சீமந்தம் போவலான்னு இருக்கேன். போயிட்டு உங்க சாப்பாட்டுக்கு. அம்மன் கோயில்ல கஞ்சி ஊத்துதாங்களாம், கூட்டத்தோட கூட்டமா நின்னு நானும் குடிச்சிட்டு போயிருந்தேன். எலே பாத்து சிரி, பல்லு சுளுக்கிக்க போகுது. ஐயா, நம்ம வீட்டு புளிக்குழம்பு துவையல விட அம்மன் கோயில் கஞ்சி எவ்வளவோ மேலு. ஐயா தெரியாம சொல்லிட்டு குடுத்துருக்கியா? போட தப்பிச்சேன். ஐயா கும்பிடுத. என்ன கோசல, எப்படி இருக்க? நல்லா இருக்கமையா. இவ என் மூத்த மக, கல்யாணம் வச்சிருக்கேன். இவளுக்கா கட்டி கொடுத்துட்ட போச்சு. நீங்க மனசு வச்சு என்ன? நான் மனசு வச்சு என்ன செய்ய? அலமேலு மனசு வைக்கணுமே. ஐயா கோசலேக்கா பாவம், நீங்க பார்த்து கொஞ்சம் மனசு வச்சு என்ன அப்படிங்க. சரி, சாமியே சொல்லிட்டான், வர வேண்ட. வர சட்டி வா, நானே கட்டிக்கிறேன் வா, பயப்படாத வா. ஐயா கண்களையும் காப்பாத்த வருவா. நல்ல மருமவன் அந்த பிள்ளைகளோட திங்கி திங்கு ஆடுறாரு. வாய திறந்து பேசுன்னு சொல்றதல்ல? ஆமா, நான் வாய திறந்து பேசினா மட்டும் அப்படியே காது குளிர கேட்டுற போறியலோ. நீ வாய திறந்து பேச போறியா இல்லையா? வந்த பொறுமை எனக்கு மண்டையில கோளாறு, வாச்ச மாப்பிளைக்கு உடம்பு கோளாறு. ஸ்ட்ரீட்லயே செகண்ட் ரேங்க் வாங்கிருக்கா? இவங்களுக்கு பதிக்குதா ஸ்ட்ரீட்லயே? இவங்களுக்கு என்ன? படிக்க நம்ம ஊர்ல பார்த்த பொண்ண கட்டிக்க மாட்டேன், அடம் பிடிக்க. அப்ப என்ன அர்த்தம்? மெட்ராஸ்ல ஏதோ ஒரு புள்ளைய லவ் அடிக்க? மெட்ராஸ்ல லவ் வச்சி? எனக்கு லவ் இல்ல, ஒரு மண்ணு இல்ல. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், அவ்வளவுதான். அதான் ஏன் இல்ல? எனக்கு அந்த பொண்ணு பார்க்கணும். எந்த பொண்ணு? அதான் எனக்காக பார்த்து வச்சிருக்கல, அந்த குண்டு பூசணி, அவ்வளவுதான். கங்காவா? ஆதி கங்கால பாக்கணும். கம்மிடு கம்மிடு கம்மிடு, கத்தி ஊரு கூடாதல. அந்த புள்ளி எனக்கு தனியா பாக்கணும், புரியுதல? புரியுது. புரியுதா? கை புரியுது. புரியுதா? இப்ப புரியுது. நாளைக்கு பெண் பார்க்கும் படம், அவ்வளவுதான். அப்படியும் கல்யாணம் பண்ணிட்டு போக போற, அப்புறம் ஏன் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் லொட்டு லொஸ்கலாம்? வாய முடிட்டு பேசாம வாங்கல. நெட்டைக்கு குட்டைக்கு நடுவு, நெட்டைக்கு குட்டைக்கு நடுவுல நிக்குதே, அதான் நீ கட்டிக்க போற பொண்ணு. திரும்பி பக்கமா பாப்பிள. நீ போல இறங்க. லவ்லி அட்மாஸ்பியர் ஜி. அதா நான் பாத்தாயிட்டேன். மயில் வரப்புல ஓடி வந்து இந்த லொகேஷன் தானே? என் இனிய வில்லேஜ் ஓல்ட் ஏஜ். ஐயோ இவன் நம்ம ஆளு தாண்டா, அடிக்கடா பேளத்தை. தாத்தா எனக்கு ஒரு 100 மில்லி பாத்ரூம் போணும், ஒதுங்க முடியுமா? ஆஹா, எவ்வளவு லேண்ட்! சிட்டியா இருந்தா பிளாட் போட்டு பிளாட் கட்டிப்பானுங்க. இப்படி அடி இங்கயா? சரி, நீங்க தான் இடத்த காட்டிட்டீங்கல்ல, நீங்க அப்படி போங்க, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அந்த வேலையெல்லாம் யார்கிட்ட நடக்காது. உனக்கு பாதி, எனக்கு பாதி. இதுல பாதி பாதியா? என்ன அசிங்கமா பேசுறீங்க? நான் பாத்ரூம் போறதுக்கு வந்தேன். நீ தானே வந்து பாக்கெட்ல பாட்டில் வச்சிருக்கேன்னு சொன்ன. பாக்கெட் ஆகுது பக்கெட் ஆகுது, நான் பாத்ரூம் போகல வந்தேன். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத. என்ன பாக்கெட்ல பாட்டில் ஃபுல்லா வச்சிருந்தாலும் சரி, ஆப்பா வச்சிருந்தாலும் சரி, நீயே குடிக்கிறதுனாலும் குடி. இந்த பெரிய மனுஷன் மேல பரிதாபப்பட்டு ஒரு ஸ்மால் ஆகுது குடு. பாத்ரூம்ல சுமால் கேக்குறாரு, இந்த கிராமத்துல எழுநிக்கு பதிலா இதானா?
தண்ணி அடிக்க வந்து தலையில அடிச்சிட்டு இருக்கறான். ஸ்மால் இல்ல, பெரிய கல்லா தூக்கி லார்ஜா தலையில போடு. ஐயா எனக்கு இது இல்ல, இது அந்த அதுக்கு வந்திருக்கேன், அதுக்கே தான் வந்திருக்கேன், ஒண்ணுக்கு இல்ல அதுக்கு வந்திருக்கேன். அட பரதேசி, என்ன பாத்ரூமுக்கு வருதுன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதுதானே? நான் இன்னும் ஒரு தடவை கூட உங்களுக்கு சொல்லல. இந்த பரந்த இடத்துல எங்க வேணாலும் அடிக்கலாமே, இதுக்காக பண்ணையாறு வீட்டையா திறந்து வச்சுக்கிட்டு இருப்பான். ரெண்டு ஸ்பீக்கரும் அவுட். என்னது இது, கண்ணா பின்னான்னு பேசுற? நான் உன்னை இப்படி நினைக்கவே இல்லை. ரிலாக்ஸ், காம் டவுன், காம் டவுன். நான் சொல்றது கேளு, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நிறுத்துறதுக்கு வேற வழி தெரியல. சோ ரெண்டு நாளைக்கு ஜிம்மோட கேர்ள் ஃப்ரெண்ட கடனை வாங்கியிருக்கேன், அவ்வளவுதான். கவலைப்படாத, உன்னை நல்லபடியா திருப்பி கொடுத்துருவேன். அக்கா மாதிரி ஓகே, கட்டிக்க போறது ஒருத்திய, கட்டி பிடிக்கிறது இன்னொருத்தியவா? வீடு தாங்காத சாமி பாக்கி பத்து பகல் அசிங்கம் பண்றானே அத்தா. எனக்கு வேற வழி தெரியல. சரி, இந்த ஒத்திகை நடக்கிற சாக்குல வேற ஏதாவது உங்களுக்குள்ள சீரியஸா நடந்துறாத. யாராவது பார்க்கும் போது தோல்ல கைப்பட்டு என்ஜாய் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் என்ன, கண்ணே மணியன் கொஞ்சம் வேண்டி இருக்கோம். சாமி வந்துட்டா மட்டும் கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டு கண் இடத்துல கை போடணும். ஆமாண்டா. என்ன ஆமாடா, அவனை ஏன்டா அடிக்கிற? உன்னை அடிப்பேன் பாத்தியா, உன்னை அடிச்சு அவளுக்கு கோபம் வருது. ஜிம் ஜிம் ஜிம், வெறும் ரெண்டு நாளைக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு கடனை கூட, அவ்வளவுதான். ஜாக்கிரதையா திரும்பி கொடுத்துறேன். 48 hours. அவ்வளவுதான். கேக்குறதுக்கே கேவலமா இல்ல, இன்டீசன் ப்ரப்போசல் ஆயிது. டேய் ஜாக்கிரதை, பெர்ஃபெக்ட் மர்டர் ஆயிட போகுது. மிஷன் இம்பாசிபிள். சாரி அசோக். என்ன மில்லுக்கு போறியதா? நல்லபடியா போங்க. மாமா, மாமோய், உங்க மகளுக்கு சீமந்த நல்லபடியா முடிஞ்சதா? ஓடிட்டாரு மனுஷன், ஏன் பட்டமா பார்த்து பயப்படுதிய? நல்ல விஷயத்துக்கு ஒவ்வொரு விளக்க மாட்டேன். அண்ணா, எங்காக்கு கல்யாணம் தெரியுமா? எங்க யாரு, என்னது கர்மம் கர்மம், காலையிலே பட்டமா வந்திருக்கால. அச்சி, இது அப்பாவோட வேலை. கல்யாணம் முடிகிற வரைக்கும் உனக்கு கூட மாட ஒத்தாசையா இருக்கட்டும். இதை வரச்சொல்லிருக்காக. எனக்கு ஒத்தாசை? இந்த வினையா வர வர உன் அப்பனுக்கு புத்தி. மருமையை நான் போயிட்டா ஒன்னும் சொல்லதுக்கு வழியே இல்லை. ஏப்பா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் இது நம்ம வீட்டில் தான் இருக்கணுமா? ஆச்சி தான் பட்டமா வரச்சொல்லி இருக்கு. ஐயோ கர்மம் கர்மம், உங்க ஆச்சிக்கு வாய் மட்டும் 8 ஊருக்கு நீளம். ஆறு இல்லையா அந்த வீட்டில் பட்டு வந்து காத்துட்டு இருக்கேன். ஏன் மாமா, நீங்க கூட என்ன மறந்துட்டீங்களாக்கும். இந்த பட்டு என்ன பண்ணிட்டேன்னு என்ன கூப்பிடல? பாட்டி, உனக்கு வயசுதான் ஆச்சே ஒழிய அறிவே இல்ல. பாவங்கங்க, அந்த பச்சை புள்ள வந்து சொல்லித்தான் அவ கல்யாணத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கணுமாக்கும். நல்லது கெட்டதுன்னா 4 பேர் வந்தாதான் சொந்த பெந்த எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. காப்பி, ஐயோ உங்க காப்பி தண்ணி எல்லாம் வேண்டாம். என்ன பிடிக்காத வகை எது தந்தாலும் எனக்கும் பிடிக்காது, நான் வாறேன். அவன் மாப்பிள்ள வீட்டுக்காரர்களும் என்ன கூப்பிடல, அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். பட்டம் மாவா? ஐயோ, இந்த பொட்ட பிசாசு அங்க போய் என்ன கலைச்சு வைக்க போதோ? கூட போங்களா, போங்க. ஏக்கா, கங்கா மாப்பிள்ள வீட்டுக்கு போறேன், வரியா? அண்ணா நீயும் வா. கூட்டு போறங்க. வாங்க, மாச்சம் வாங்க, சட்டை போட்டு வாங்க. ஏட்டி, ஏன் ஜாக்கல மாப்பிள்ள பார்க்க வரியோ? ஒண்ணு இல்ல. இன்ன என்ன கிடிவுடி மாறனே பார்க்க வரேன். பூ எடுத்து மேல கட்டி. ஓய் பாத்தா, அங்க பாரு, பட்டமா வந்துகிட்டு இருக்கா. யாரு அந்த சகுனி பட்டா? அவ இங்க இங்க வந்தா? நல்ல காலத்துல அவ காலு பட்டாலே வழங்காது. பட்டணத்துல இருந்து நல்லது பொல்லாது வந்திருக்கமோ? ஐ, ஆர்த்தி அடிக்கிய, எனக்கா கல்யாணம்? சாமி, அவ வந்து போற வரைக்கும் மூச்சு பேச்சு இருக்க கூடாது. அவ என்ன சொன்னாலும் வாய திறக்க கூடாது. அந்த புள்ள ஆசால அவ கண்ணுல படாம பாத்துக்க விளங்குது இல்ல. பட்டு இல்லாம கல்யாண கலையே கட்டல. பட்டு ஒரு பாட்டு பாட. என்ன பொண்ணு பார்க்க வரும்போது மட்டும்தே நான் பாடுவேன். சரி, உன்ன பொண்ணு பார்க்க வந்த மாதிரி நினைச்சுக்கோ. என்னையா பாடுவோம். சாரி, உண்மையை சொல்லி காரியத்தை கெடுத்துட்டேன். இவன் கல்யாணத்தை நிக்க வச்சுட்டு அவ கல்யாணத்தை நடத்த பாக்குறா. சரி சரி சரி, இப்போ இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாம் சொல்லுங்க. இனிமே எப்படா நிறுத்த முடியும்? அதான் சொதப்பிட்டாலே நல்லா. நான் சொல்லட்டுமா? ஆதி, நீ பேசாம அந்த கங்காவை கட்டிக்கோ. ரொம்ப நல்ல பொண்ணா தெரியறா. ஆமா, நல்ல பொண்ணு. சர்டிபிகேட் கொடுக்குறா, கட்டிக்க. அதான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீ அவனை கம்பல் பண்ற.
அது மட்டும் இல்லடா, அந்த பொண்ணை பார்த்தேன், அவளது சுமார் தான்டா, நல்லாவே இல்லடா. அவன் கல்யாணத்தை நிறுத்த நீ எவ்வளவு ஆர்வமா இருக்க? அது அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக சொல்றதுதான். ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு ஜொல்லு. என்ன ஜொல்லு? அந்த கல்யாண பொண்ணை பார்த்து நீ ரொம்ப ஜொல்லு விடுற. ஓ, நீ ரொம்ப ஒழுக்கமா கண்ணி. கசின் சிஸ்டரா நீயே? இவனை கட்டி பிடிச்சிட்டு நிக்கல, எனக்கு இந்த வேலைக்கார கையை பிடிச்சிட்டு ஓடல. எனக்கு தெரிஞ்சே இவ்வளவு நடக்குது, தெரியாம என்ன நடக்குதோ. பாடி பாடி அச்சி பாடி. யாருக்கு பிரச்சனை இப்போ? உனக்கு தான். இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும் சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு ஒரு ஐடியா. என்ன தாலி ஒழிச்சு வச்சிடலாமா? ஐடியா கிடைச்சிடலாமா? பொண்ணையே கெடுத்துட்டா. என்ன சொல்ற நீ? அந்த பொண்ணே ஊர்ல இல்லைனா கல்யாணம் எப்படி நடக்கும்? டேய், எனக்கு ஒண்ணுமே புரியலடா. Thank you, thank you, thank you so much. Yes, yes. மனசுல உள்ளதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கங்கம்மா. எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி. நானுந்த வேகமா வேன ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நடக்குது. ஒண்ணு இருந்தா தானே கல்யாணம். இல்ல அதான் கல்யாணம் பண்ண காட்டு கடத்திட்டு போறான். ஐயோ, என்ன காரியம் பண்றீ? ஆஹா, ஓடுற வேன்ல இருந்து டைமிங்ல இறங்குறாளே. எப்படி சர்க்கஸ்ல இருந்தியா முன்னாடி? அதே கல்யாணம் பண்ண மாப்பிளை கடத்தி காட்டுல விட வேண்டியது. சூப்பர் ஐடியா, அத அடுத்து ட்ரை பண்ற. சும்மா இருடா. இந்த பார்மோ, மாப்பிளை கடத்திட்டு போனா கல்யாணத்தை நிறுத்த மாட்டாங்க. இந்த 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 ஜிம் மாதிரி ஒருத்தர் போய் கைட்ல தாலி கட்ட சொல்லுவாங்க. ஓ, சொல்ற நீ. ஏய், இல்ல 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 இல்ல, பாரு. ஏய், அந்த கைட்ல தரப்போ. என்ன நிறுத்துக்கனே, நிறுத்துக்கனே. நீங்க எந்த பக்கம்? டாக்டர் மாமா. மர்மனா நீயா? இந்த அப்பர் டைம்ல ஒரு பிரசவ கேஸ்டே. நான் வந்தா தான் பிறப்பேன்னு குழந்தை புடியாத முடியும். அப்படியா? இந்த நேரம் பார்த்து இந்த இளவு வண்டி பஞ்சர் ஆகி போயிட்டு. நீ உன் வண்டியில ஏத்தி கொண்டு போய் இறக்கி விட்டுப்போ. இல்ல, அந்த டயரும் பஞ்சரோ? ஏ, அதெல்லாம் ஒண்ணும் பஞ்சர் இல்லடே. நீ வா, நீ பஞ்சர் போட்டு இதை அப்பர் டைம் எடுத்துட்டு வா. ஊரி இளவு முடிவான். எல்லாம் ஜிம்மு, இந்த விஷயத்த கேளுடே. இவருக்கு கல்யாணம்னு எங்க அக்கா சொன்ன உடனே பையன் என்ன குதி குதித்தான் தெரியுமா? ஐயோ, அந்த பொண்ணு சரியான நாட்டு போறோம், அதுக்கு ஓரளவு தெரியாது, பம்பளி மாச கணக்கா இருக்கு, அப்படி இப்படின்னு தாட்டு கூட்டுல குதிச்சான். ஏய் டாக்டர், பம்பளி மாச அதுதான் சொல்லாத, எனக்கு கிட்ட கோவம் வந்துடும். அப்படியே பின்ன என்ன, குண்டா இருந்தா என்ன தப்பு? தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கே கொஞ்சம் குண்டா சைஸா இருந்தா தான் பிடிக்கும். குண்டுதான் எனக்கு பிடிச்ச சைஸ், கொஞ்சம் குனிஞ்சு பாரு, போர்வைக்குள்ள துடிக்கிறீ மனசு. பயல சரியான ஒரு கிறுக்கு பிடிச்ச குடும்பத்துல எடுத்து மாட்டி விட்டேன்ல. இந்த பாருங்க, அந்த குடும்பம் வேணா கிறுக்கா இருக்கலாம், அந்த பொண்ணு அப்படி இல்ல. அது ஒரு சூப்பர் ஃபிக். இல்லடே, அந்த வேலை தம்பி இருக்காருல்ல, அவரு முகத்தை பாத்திருக்கியா? அதுல லேசா ஒரு பைத்தியக்காரர்களை தெரியல. ஆமா, அந்த செவிட்டு கலவர் இருக்காருல்ல, அவரு முக்கா. சும்மா 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 இருங்களேன். கல்யாணத்துக்கு முன்னாலே பொண்ணு வீட்டுக்காரங்க நல்ல திங்கி அடிக்கல. பாவம்மா, பாவமா கேட்டுக்கிட்டீங்களா? பாவமா. அந்த கிழவி இருக்க பாத்தீங்களா? அவ முழு லூசு. அப்ப பொண்ணு எப்படி இருக்கும் பாத்துக்கிட்டு. அத பாத்துட்டு இருக்கேன், பாத்துட்டு இருக்கேன். நீ ஏல கடந்து சளம்புத. ஏ, இங்கதான் வண்டி நிறுத்து. நிறுத்துறா, நிறுத்துறா. அடியே பாபி, என்ன விரட்டு விரட்டுதான் கிழவி? என்ன இன்னும் லாந்திட்டு கிடக்கு? நான் கொடுத்த மருந்து குடிக்கலையோ? ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துறீங்களா? எனக்கு உங்க அவசரம் புரியுது. நீங்க பாத்ரூம் போகணுமா? நான் வீட்டுக்கு போகணும். வண்டியை திருப்புங்க. அப்படியே கையை வச்சுக்கங்க, எடுக்காதீங்க. வீட்டுக்கு என்ன விண்வெளிக்க போகணும்? பாத்து ஓடுறடே. இது பாருங்க, நீங்க ராத்திரி பூரா காட்டுல இருக்க வேண்டாம். வெறும் 4 hours இருந்தா போதும். அதுக்குள்ள நான் ஊருக்குள்ள போய் கலாட்ட பண்ணி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். வண்டியை திருப்புங்க ப்ளீஸ். என்னங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், வண்டி என்னங்க? என் வாழ்க்கையவே உங்க பக்கம் திருப்பிடுவேன் நானு. ஏன்டி வேலை பண்ணி என்னங்க என்னங்க இது? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த திட்டு போட்டோம். இப்ப திடீர்னு கால வாரி விட்டா எப்படி? எங்க அப்பா கிட்ட போறோம். ஐயோ, டேய், நாம எல்லாருமே சாமி கிட்ட போக போறோம்டா. ஐயோ, பிரேக் பிடிக்க மாட்டேங்குதா? டாக்டர், டாக்டர், நிறுத்துங்க, நிறுத்துங்க.
ஏன் கல்யாணம் பொண்ணு நீ எங்க இங்க உங்களுக்கு தெரிஞ்சு வரேன் நாளை கல்யாணத்தை வச்சுட்டு என்ன கூத்து நீ வண்டியில பிரசவம் எப்படி நடந்து ஆம்பளை பிள்ளையா பொட்ட பிள்ளையா நல்ல அழகான பொட்ட பிள்ளை ஒன்னமா ஆமா நான் டெலிவரி பார்க்க போனேன்னு உனக்கு எப்படி தெரியும் அதையே புட்சால் தரந்தா ஆமா நீங்க இப்ப காட்டுல இருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் ஆமா அது மாதிரி தான் நீ கெட்டிக்காரிதான் ஒத்துக்கிட்ட நீ பிறந்தன்னைக்கே பெரிய புத்திசாலின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் கொஞ்சம் அது மாதிரின்னு நீங்க நினைக்கல அது உங்க குடும்பத்துல இல்லமோ நீ வாக்கப்பட போறிய அந்த குடும்பத்துல தான் கொஞ்சம் கிறுக்கு எங்க அக்கார எங்க அத்தா முக்கா அப்போ புள்ள எப்படி இருப்பான் பாத்துக்கிட்டேன் எங்க குடும்பத்திலேயே தப்பி பிறந்தவன் நான் மட்டும்தான் ஏன் சிரிக்க ஆச்சி தாத்தா கூட நாச்சினா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க இல்ல வாய முடி அபசகுன மாதிரி வசீகரி என் மீனுக்கெல்லாம் நான் சென்று போட்டேன் தூங்கினால் போதும் அதே ஏய் நீ எப்பட இங்க வந்த ஓ ஐ அம் சாரி நீ தான முதல்ல இருந்து இங்க இருக்கற வர வர நான் என்னையவே மறந்துறேன்டா என்னடா இவ்வளவு சந்தோஷமா இருக்க ஆமாடா எனக்கு இப்பலாம் பசி இருக்குது ஆனா சாப்பிட முடியல படுத்துக்கிறேன் ஆனா தூங்க முடியல அப்படினா எனக்கு என்னடா பெரிய வியாதி போய் டாக்டரை பாரு டாக்டரை ஏன்டா பார்க்கணும் நான் தான் அவளையே பார்த்துட்டேன் எவ்வளவு கங்கா எங்க எப்போ இதெல்லாம் நீ ஏன் கேக்குற நீ தான் ஆல்ரெடி அத்து விட்டே இல்ல இத பார் இதனுடைய பர்சனல் மேட்டர் இதில் நீ அடிக்கடி தலையிட்டேன்னு வச்சுக்கோயேன் நாம எதிரிகளா பிரிய வேண்டியது கொஞ்சம் ஏன்டா டென்ஷன் அவரே என்ன ஒரு சாதாரண பொண்ணு மேட்டர் தானே இன்னைக்கு வர போறோம் நாளைக்கு போறோம் அவ்வளவுதானே நாளைக்கு போக மாட்டாடா நாலு வருஷம் இதே மெட்ராஸ்ல தங்கி காலேஜ்ல படிக்க போறா எந்த காலேஜ்ல சொல்ல மாட்டேன்டா நான் என்ன இழிச்ச வாயனா சரி எங்க இருக்காவோ சொல்ல மாட்டேன்டா நான் என்ன கேணையனா சரி வீடா ஹாஸ்டல் சொல்ல மாட்டேன்டா நான் என்ன கிறுக்கனா ஏ லவ் ஜெயிக்குமா அப்படியே போன் என்னடா இருக்கு இல்ல என்ன வம்பல போடு நாதா அப்போ எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா இப்ப தைரியம் வந்துருச்சு சொல்லிடுறேன் இது பாருங்க தேசியன் அந்த முரட்டு வக்கீல் மட்டும் சொல்லாதீங்க டேய் யாரா முரட்டு வக்கீல் ஏண்டா நடிச்சாமத்துல போன் பண்ணி பெத்த தேவப்பங்கட்டமே பொண்ணுக்கு பிராக்கெட் போறியா செருப்பால் அடிப்பேன் டேய் தைரியமா தான் நேர்ல வாடா என்னடா அழைச்சிட்டு இருக்க டேய் நான் கிரிமினல் லாயர்ரா 136 செக்ஷன்ல நீ கேஸ் போட்டு 200 வருஷம் உள்ள வச்சிருவேன் மூணு ஜென்ரேஷன் உள்ள இருக்கணும் டேய் இன்ன நாலு வாரத்தை திட்டலாம்னு பார்த்தா அதுக்குள்ள போன வச்சிட்டான் டேய் ஏண்டா போன வச்ச நான்சென்ஸ் ஹாய் ஐயோ சாரி ராங் நம்பர் நான் கங்கா நினைச்சிட்டேன் அடி மாடு எவனடா மேல வந்து சார் சார் சாரி சார் வணக்கம் சார் சார் உங்க மேலயே இடிச்சேனே சார் ஏ வேற யாராவது எய்ம் பண்ணி வந்தியா சார் நான் உங்ககிட்ட ஜூனியரா சார் நீ ஜூனியரா என்ன பண்ண போற பதட்டத்துல ஜட்ஜி இடிச்சு கொண்டால கொண்டு விடுவே சார் ஜட்ஜ் சீதாராமன் தான் சார் எனக்கு லெட்டர் கொடுத்து விட்டாரு உங்ககிட்ட சார் சொல்லி ஐயா இத அவன் சைடு பிசினஸ் ஆரம்பிச்சானா அது எனக்கு தெரியாது சார் இல்ல சார் ஏற்கனவே அவன் சொன்னான்னு ஒருத்த வந்தான் அவன் ஆல்ரெடி நான் ஜூனியரா சேர்த்துக்கிட்டேன் இப்போ உங்களை அனுப்பிச்சிரலாம் பாருங்க சார் அது அவன் இல்ல சார் நான் தான் சார் நான் தான் சார் ஜட்ஜ் சீதாராமன் அனுப்புன ஆளு அப்ப அவன் யாரு சார் அது ஜட்ஜ் ஒரே லெட்டருக்கு நிறைய ஜெராக்ஸ் போட்டு அனுப்பிச்சிட்டார் போல இருக்கு நான் தான் சார் ஒரிஜினல் காப்பி என்னது அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு ஐயோ அந்த ஆள் இங்க என்ன செய்தா தலை எடுத்து என்ன இப்ப என்ன செய்ய போறியா ஒண்ணு இல்லையா ஐயோ அந்த ஆள் என்ன செய்ய போறியா என்ன ஜிம்மியா வேற என்ன செய்ய அதான் ஜிம் என்ன செய்ய போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான் வெளியே போகணும்னு சொன்ன நேரத்துக்கு நீ புறப்பட்டு போயிருந்தா இந்நேரம் சொந்த ஊருக்கே போயிருக்கலாம் அதை விட்டு உள்ள எட்டி எட்டி வேடிக்கை பாட்டுக்க நான்சென்ஸ் சார் ஒரு உண்மையை உங்ககிட்ட கக்கிட்டு போறதுக்காக தான் நான் வெயிட்டிங்ல இருக்கேன் சார் என்ன நீ வக்கீலுக்கு படிக்கவே இல்லையா இல்ல சார் உங்க வக்கீல் தொழிலுக்கு உண்மையான வேலை இப்பதான் சார் வந்திருக்குது என்னையா வளர்ற யார் வளர்றா வில்லேஜ்ல ஒரு கல்யாணத்துல ஒரு பிரச்சனையாயி ஒரு பொண்ணு வந்து உங்க வீட்டுல தங்கியிருக்கா இல்லையா ஆமா அந்த பிரச்சனைக்கு காரணமான நீங்க வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா ஆமாமா
அவன் யாரு, எங்க இருக்கான், அவன் ஜாதகம் என்ன, எல்லாமே எனக்கு தெரியும். வசமா மாட்டிக்கிட்டியே. யார் கிட்ட? ஜிம்கான் கிட்ட, லாயர் கிட்ட. ஓ அம்மா, அவன் கையை விட்டதுல என்ன விட நீரும் பாருமா இருக்கியே. இல்ல சார், ஒரு சீனியரோட எமோஷன் ஒரு ஜூனியருக்குள்ள இறங்கும்ல சார். அதான் சார். இல்ல, அவனை கையை விட்டுறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால நாளைக்கு வருவான், அவனுக்கு கொடுக்கணும், அவனோட ஃபோட்டோ எடுத்துட்டு வா. ஃபோட்டோ தானே, நாளைக்கே கொடுத்து தரேன் சார். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்படியே உள்ள போய் டீ சாப்பிட்டு எல்லாரையும் பார்த்து பேஸ்ட் போட்டு வா. வேண்டாம் வேண்டாம், நீ வெளியில போய் டீ சாப்பிட்டு வெளியிலயே எல்லாத்தையும் பார்த்துட்டு போ. ஓகே சார். ஓகே போய் உள்ள நீ வேலைக்கு பாட்டுருக்க. காலை டான் 9 மணிக்கு வரணும். ஓய் துரோகி, இவனா ஒரு ஃப்ரெண்டா? இவனா சாரி. இங்க என்ன நடக்குது? இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு. ஐயோ, என்ன என்னமா நடக்குறாங்க? இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு. நானும் கேக்குறேன். What is going on? I know it. இங்க என்ன மறைக்கறீங்க? தெரியும். என்ன நடக்குதுங்க? என்ன 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 நடக்கு? என்ன நடக்குதா? அதான் நம்ம வீட்டுக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கா என்னென்னமோ நடக்குது. என்ன கேக்குற? இந்த பாருமா, இந்த ட்ரிபிளிகன் சிவாஜிய யாரும் ஏமாத்த முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியுமா? பாயிண்ட் நம்பர் 1, சீதாராமன் ஜூனியர் அனுப்பிச்ச ஆளு இவன்ல, அந்த லூச அவன் போயிட்டான். இவன் யாரு? யாரு? பாயிண்ட் நம்பர் 2, இவனுக்கு என் பொண்ணு சாருவ முதல்லயே தெரியும். இவனை வேலைக்கு அனுப்பிச்சதே அவதான். ஏன்னா எங்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் இல்லையா? பாயிண்ட் நம்பர் 3 வந்து ராத்திரியில போன் பண்ணி தத்து புத்துன்னு பேசுறதெல்லாம் இவன் தான். வெரி குட், வெரி குட். இந்த கேஸ்லயே மிக திருப்பு முனையான முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பெத்த தகப்ப நான் பேக்கு மாதிரி நின்றுட்டு இருக்கேன். அது கூட தெரியாம அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்காங்கன்னா இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லுமா? என்ன தண்டனை கொடுக்கலாம்? தீர்ப்பு தள்ளி வச்சுக்கலாமே. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு. ஆனா ரொம்ப பாஸ்டா இருக்காங்களே, ஏதாவது ஒரே விதமா ஆயிடுச்சுனா தப்பு தண்டனை நடக்காம நீதமா பாத்துக்கணும். கவலையை விடுங்க மாமாய். தேங்க்யூ. ஹாய் ஆதி. அப்படியே என்னடா கேமராவும் கையுமா இருக்க? தொழிலே மாத்திட்டியா? உனக்கு விஷயமே தெரியாதா? க்ளோஸ் அப் கம்பெனில இருந்து பெஸ்ட் ஸ்மைல் காம்படிஷன் வச்சிருக்காங்க. ஓ, ஸ்மைல் தான் 1 மைலுக்கு இருக்குதே. இந்த ஏரியாவில ரொம்ப பாப்புலர் ஆச்சு, அதான் உன்னையவே எடுத்துடலான்ட்டு. ஸ்மைல் ப்ளீஸ். ஏய், என்ன மட்டும் தான் எடுப்பியா? என் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவங்களையும் எடு. அதெல்லாம் முடியாது, ஓ முஞ்சி தான் எனக்கு முக்கியம். வேற எந்த கழுதையும் நான் எடுக்க தயாரா இல்ல. அப்படியா? ரெடியா இரு. ஸ்மைல். ஆயா நீயா? உன்னையே கழுதைன்னு சொல்லிட்டோம். யாரே கழுதுன்னு சொன்னே? ஒன்ன ஒன்ன கழுதுன்னா சொல்லுவனா? எந்த ஊர்ல கழுது இந்த மாதிரி மஞ்சள் கலர் சுடிதார் எல்லாம் போட்டுருக்கோம்? இதெல்லாம் நான் ஃபிட் பண்ணணும், உன்ன அப்புறம் மீட் பண்றேன். லா படிச்சுட்டு இப்படி போட்டோ எடுத்துட்டு சுத்துறியே, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா? யாருக்கு பொறுப்பு இல்ல? நான் இப்ப ஒரு வக்கீல்கிட்ட ஜூனியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? போட்டோகிராஃபி மை ப்ரொஃபஷன், லா மை ஹாபி, ஃபீல்ட் கிளியர். என்னடா இதெல்லாம்? வேற யாரு இருப்பா அவர் வீட்டுல? அவரு இருப்பாரு, அவர் சம்சாரம் இருக்கும், அவர் பொண்ணு இருக்கும், கூடவே தங்கி இருக்கிற கங்கா இருக்கா. என்ன சொன்ன? இப்போ நீ என்ன சொன்ன? திருப்பி சொல்லு, சொல்லு என்ன சொன்ன? ஐ நீடட் திஸ். ஹாக்கி ஸ்டிக். நீ என்ன சொன்ன ஜிம்? சீக்கிரம் சொல்லு. நான் எவ்வளவு சொன்னேன் எதன்னு சொல்லு. கடைசியா என்ன சொன்ன? கடைசியா தேங்காய் தேங்காவா சொன்னேன்? கங்கான்னு சொன்னேன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. குடு குடு, நான் வாங்குறேன். எனக்கு என்ன வேற? அந்த ஓரத்துல அந்த கை நட்டு. ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட், எந்த கோர்ட்டு எனக்கு செய்யாத உதவி நீங்க எனக்கு செஞ்சிருக்கீங்க? உங்களுக்கு நான் என்ன கை மாறுசம் என்ன சொல்லுங்க? நம்மளுக்கு ஊர்ல ஒரு உயிர் உயிரான சின்னதுங்க, அவன் பொண்ணு ஒருத்த கல்யாணம் பண்ணி சொல்லி ஏமாத்தி விட்டான். அவனுடைய போட்டோவே அட்ரஸையும் தர்றேன். அவனை உயிரோட கொடுத்துட சொல்றியா? உயிரோட இல்ல, கொண்டுட்டு கொடுத்துலாமே, ரெண்டையும் மிங்கிள் பண்ணா தப்பாயிருமே. தப்பு இல்ல, தப்பு இல்ல. நாலு பேருக்கு நல்லது பண்றான் தான் எதுவுமே தப்பு இல்ல. கங்கா அவங்க அப்பா ரெண்டு தங்கச்சி, அவங்க ஃபேமிலியில 4 பேர் தானுங்க.
போட்டோ எங்க? போட்டோ இப்ப இல்லீங்களே. போட்டோ எங்க? கைவசம் போட்டோ இல்லீங்களே. போட்டோ எங்கயா? ஐயோ, சீக்கிரம் அந்த போட்டோ கொடுத்துருங்க, இல்லனா தலைவர் கோவத்துல எங்களை கொண்டு போட்டுவாரு. நாளை காலையில 9 மணிக்கு போட்டோ கூட நிப்பிடுங்க. யாரு? வக்கீல் இருக்காரா? அவர் வீட்டுல இல்ல. வீட்டுல இல்லையா? அதான் இல்லன்னு சொல்லிட்டல. அப்போ அவர் யாரு? அவர் வந்து என்னப்பா உயிரோடு இருக்கும் போதே பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். இல்ல சரிப்போ, நீங்க வக்கீல் இல்ல சார். வீட்டுல ஒரு தகப்பேன், 9 மணிக்கு மேலதான் ஒரு வக்கீல் சொல்ல வந்த. அவ்வளவுதான். நல்ல புத்திசாலி பையன். புத்திசாலி எல்லாம் இருக்கட்டும், முதல்ல போட்டோ எங்க? எங்கப்பா அந்த ஜிம்மு? 9 மணிக்கு போட்டோ கொண்டு வரானே. அவன் வரமாட்டான் சார். அவனோட கேர்ள் ஃபிரண்ட் அவனை போட்டு அடிச்சிட்டான். தெரியா? நான் தான் பார்த்தேன் சார். எங்க பார்த்தேன்? பார்த்து வழியில கேட்டேன்னு சொல்ல வந்தேன். ஆமா. சரி, ஒரு போனை போட்டு அவன உடனே போட்டோ எடுத்து டக்குனு வர சொல்லு சார். போட்டோ அவன்கிட்ட இல்லையே சார். உனக்கு எப்படி தெரியும்? அதான் நான் அவனை விடலையே. போட்டோ எடுக்கவும் இல்லையே. இல்ல சார், நான் அவனை விடல சார். அவன்கிட்ட இருந்து போட்டோ வாங்கி நானே வச்சுட்டேன்னு சார். சொல்லுங்க புத்திசாலி பையன். தேங்க்யூ. போட்டோ இருக்குன்னு முன்னாடியே சொல்ல வேண்டியது. அப்படி முதலே சொல்லிருந்தா அவர் என்ன புத்திசாலி சொல்லிருப்பாரா? என்ன? ஓகே, இந்தாங்க. என்ன பாரு, டெவலப் பண்ணாம குடுக்குற. நெகட்டிவ் பார்த்தா அவருக்கு எப்படி அடையாளம் தெரியும்? அதான் சார் நானும் கேட்டேன் சார். டெவலப் பண்ண காசு இல்லைன்னு சொல்றாங்க. ஒன்று பண்ணுங்க, என்கிட்ட கொடுங்க, நானே டெவலப் பண்ணி சுட சுட பிரிண்ட் போட்டு கொடுக்குறேன். ஓகே, அந்த ஃபிலிமை கொடு. கொடு. ஸ்டுடியோக்கு எடுத்து போய் வேக வச்சு என்னன்னு பாத்துக்கிறேன். சுபையா, ஸ்டுடியோக்கு எடுத்து போய் கொடு. வரட்டுமா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆண்டவா, இள ரத்தம் கொடு. அம்மா, என்ன சார் இது? போட்டோ எடுத்த ரோல கீழே போட்டா போட்டோ போட்டோவா வரும்? இந்தாங்க சார். சார், இதுக்கு முன்னாடி உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேன். நீங்க நல்லவரா கெட்டவரா? சார், உங்களுக்கு வாய் பேச வருமா வராதா? டே, டாக்டர்கிட்ட கொண்டே காட்டுங்கடா, பெரியவர்ரா. இவ்வளவு சார், ஒரு ஆபீஸ் பாய் வந்திருக்கான். பாவி, நீ தான் பாவி. எனக்கு என்ன தெரியல சார், அதுக்குள்ள மறந்து. லண்டன்ல 3:10, சிங்கப்பூர்ல மத்தியானம் 1:48. அதெல்லாம் உன்கிட்ட கேட்டாரா? அவன் ட்ரிபிள் கால்ல நின்று லண்டன் பிக் பேன்ல இருக்கிற டைம் சொல்லிட்டு இருக்கான். நீ ராயப்பேட்டை மணிக்குள்ள கரெக்டா டைம் பாட்டு வர மாட்டியா? எல்லாம் என் பேட் டைம் சார். வாயை க்ளோஸ் பண்ண, உனக்கு லோக்கல் டைமே தெரியல. அதான் லோ லோன் அலைஞ்சிட்டு இருக்கேன். ஜிம், நீ தப்பிச்சிட்ட. சார பத்தி உனக்கு தெரியாது. லேட்டா வந்து அவரால் தாங்கிக்க முடியாது. உன் பல்லெல்லாம் உடிச்சு, உன் கையெல்லாம் உடிச்சு சார். அவனை மன்னிச்சிருங்க சார். அவன் பாவம் சார், தப்பு பண்ணிட்டான் சார். சின்ன பையன் சார். இல்லையா, இப்ப எனக்கு அவன் கோவமே இல்ல. வாடா வாடா வாடா, ஓவர் பில்டப் கொடுக்காதடா. லேட்டா வந்தா சாருக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுதான்டா, அவருடைய கடமை உணர்வு அறிஞ்சுதான்டா. நான் ஃபுட்போர்ட்ல டிராவல் பண்ணும்போது கூட கீழே விழுந்து மூக்கு உடஞ்சப்ப கூட தர்மாஸ்பத்திரிக்கு போய் டாக்டரை பார்க்காம பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்புக்கு போய் ஒரு ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேண்டட் வாங்கி மூக்கில் ஒட்டிக்கிட்டு ஆட்டோ கூட காசு இல்லாம அக்கௌண்ட்ல சொல்லி ஆட்டோல வந்து இறங்கி சாரை பார்க்க வந்திருக்கேன். பெரிய லாயரா சார். இவன் பஸ்ல ஏறி ஃபுட்போல்ல வழக்கி மூக்கில் அடிபட்டு பேண்டட் போட்ட மாதிரி இல்ல சார். ஏதோ ஒரு பொண்ணு ஆபீஸ்ல தூக்கி ஓங்கி மூக்கில் அடிச்ச மாதிரி தான் இருக்கு சார். பரவாயில்ல, நீயும் ட்ரை பண்றேன். நல்லா வருவே. ஆமா, நான் பெரிய இந்தியன் கிரிக்கெட் டீம். அமௌண்ட் வாங்கிட்டு அதான் எல்லாரும் போட்டு அடிச்சிட்டாங்க. வேலையா பாறா போடா. வாய் முடியா. பாருங்க பார், இவரே ஏத்து பசரியா. இவருக்கு இந்த வீட்ல யார வேணாலும் எதை வேணாலும் கேக்குறதுக்கு ரைஸ் இருக்கு. இவர் என்னோட செல்லம். செல்லமாவே வச்சுக்காங்க சார். ஏன் இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு 3 கண்ணா வாரான்னு சோறு கூட ஊட்டுங்க சார். ஆனா என் 2 கண்ணாலையும் பார்த்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் சார். வாங்க சார், உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லி ஆகணும் சார். வாங்க சார், வாங்க, என் கூட வாங்க. அம்மா, அம்மா, எங்கிட்ட ஒரு உண்மை சொல்லணும்னு சொன்னீங்களே, அது வரைக்குமாவது உயிரோடு இருக்க வேணுமா? வேணாமா? சொல் 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 சொல். சொல்றேன் சார். சார், இவன் ஜட்ஜ் சீதாராமன் அனுப்புன ஆள் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஜட்ஜ் சீதாராமனை இவன் கண்ணால கூட பார்த்தது இல்லைன்னு கூட எனக்கு தெரியும். தேங்க்யூ சார்.
இப்பதானே என் சைடு வந்திருக்கீங்க. சார், இவன் எதுக்காக உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான்ற மேட்டர் தெரியுமா? தெரியுமே. அங்கதான் நீங்க தப்பா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க ஏதோ ஜூனியரா சேர்றதுக்காகத்தான் உள்ள வந்ததா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, அவன் ஒரு லவ் மேட்டரை கரெக்ட் பண்ணத்தான் உள்ள வந்திருக்கான் சார். அவன் லவ் பண்ணத்தான் வந்திருக்கானுங்கிறது எனக்கு தெரியும். அவன் யார லவ் பண்ணிட்டு இருக்கானுங்கிறதும் எனக்கு தெரியும். அம்மாவுக்கு தெரியாதரா? ஏ கத்துற சார், இந்த மேட்டர்ல உங்க டோட்டல் ரியாக்ஷன் இவ்வளவுதானா? என்னுடைய ரியாக்ஷன் இப்படித்தான் இருக்கும், ஆனா ரியாக்ஷன் பயங்கரமா இருக்கும். ஐயா, யாரு? ஐயா, இந்த பைய தான இந்த கிழிச்ச கவுன் போட்டு ஆசா ஊரு கூட்டி வந்தவன். அதை விடுங்க ஐயா, அந்த கவுன் இப்ப ஃபுல்லா கிழிஞ்சு போச்சு. ஆமா, நீங்க ஆதி கிராமத்துல இருந்து தானே வரீங்க? அவங்க அப்பா மருத பிள்ளை சௌக்கியமா இருக்காரா? இல்ல, குருட்டு பயல, நான் தானே மருத பிள்ளை. ஐயா, நீங்க மருத பிள்ளையா? என் கண்ணை என்னாலே நம்ப முடியல ஐயா. இப்படி அனிப்புள்ள மாதிரி ஆயிட்டீங்களா ஐயா? ஐயா, நாட்டாம மாதிரி நிமிந்து நிப்பீங்களா ஐயா? இப்ப நாட்டு ஆம ஓடு தேஞ்ச மாதிரி ஆயிட்டீங்களா ஐயா? ஐயா, தோல்ல இருக்கிற துண்டு அகஸ்மாத்தா கீழே விழுந்தா கூட நாண்டுகிட்டு நிக்கிற பரம்பரை ஆச்சு ஐயா. ஐயா, இப்ப துண்டை போட தோல் கூட இல்லாம துரும்பாயிட்டீங்களா ஐயா? சரி விடுங்க ஐயா, ஏதோ நம்மள சேர்ந்த ஒருத்தனை கத்தியால குத்திட்டானேன்னு உருகி மருகாதீங்க ஐயா. நாளைக்கு நடக்க போறது யாருக்கியா தெரியும். ஆதி இருக்கிற அதே மெட்ராஸ்ல தான் கங்காவும் இருக்கிறா. இருக்கலாம், அதுக்கு என்ன பாத்தீங்களா? நாளைக்கே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சு மனசு மாதிரி ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா நீங்க என்னையா பண்ணுவீங்க? அவர் அடிச்சது எங்க அப்பா அடிச்ச மாதிரிதான். ஆனா பொம்பளைங்க மனசு சொல்ல முடியாது ஐயா. இந்த அம்மா இருக்காங்க, பேஸ் மேக்கர் பொறுத்ததுக்காக மெட்ராஸ் வந்தவங்க. பீஸ் மேக்கரா மாதிரி உங்க ரெண்டு பேரையும் வாழ்க்கையில ஒன்னா சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அப்பா ஐயா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ அப்படி நினைப்ப? எத்தடி, நான் அப்படி நினைப்பாங்க? அப்பா அம்மா நினைக்காம இருக்கலாம். இந்த குத்து வாங்கினவனே குத்துக்கள் மாதிரி நிக்கிறானே, இவன் நினைச்சிட்டான்னா என்ன பண்ணுவீங்க? இந்த கதையெல்லாம் இங்கே வேண்டாம், இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் பேச்சு மாற மாட்டேன். இனி நான் நிம்மதியா பாத்ரூம் போவேன். சார், நான் கிளம்புறேன் சார். நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பான எண்ணத்தோட இல்ல சார் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பான எண்ணத்தோட இல்ல சார் வேலை தம்பி என்னையா பண்றது உள்ள சார்? தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். என்ன இந்த நேரத்தில் இருக்கு? மனுஷன் நிம்மதியா இருக்கிறது அந்த ஒரணம் தான். அங்கேயும் வந்து வேணா போய. எனக்கு ஒண்ணு அவசரம் இல்ல, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள பார்த்து சொன்னா அவனை காட்டலாம். பாரு, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டுருந்தேன். இப்போ திடீர்னு பயத்தில் தைரியம் வந்துருச்சு. மாட்டிக்கிட்ட உயிரோட இருப்பேன்னு கூட தெரியாது. நான் எப்படி சொல்ல? எனக்கே தெரியாது, ஆனால் இப்போ ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டா நம்ம தொலைஞ்சோம். நான் வரேன். இது கொஞ்சம் கூட ரொமான்டிக் இல்ல. பாய். நாராயண நாராயண நிறுத்துங்க. நீங்க எல்லாம் யாரு? ஜாதி சங்கத்துக்கு ஆள் எடுக்க வந்திருக்கீங்களா? ஆமா. இதோ பார், எங்க அப்பா தேவரு,
எங்க அம்மா நாடாரு, எங்க அக்கா முதலியார் பையனை டாவடிச்சுக்கிட்டு இருக்கா, என் தம்பி ரெட்டியார் பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா எந்த ஜாதிடா? ஆட்டோலவா ஆட்டோமேட்டிக்கா தெரியும். அமுகுடா கோழியா, அமுகு நான்தான் கோழியா. Sir.